ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழின். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலில் கல்லீரலை மையமாக கொண்டு தான் ரத்தம் ஓடுகிறது என்றார் கிபி 150 வாழ்ந்த அறிவியல் அறிஞர் கேலன். 17 வரை இது உண்மை என்றே மருத்துவர்கள் நம்பினர். வில்லியம் ஹார்வி என்ற அறிவியல் அறிஞர் இரத்தம் இதயத்திலிருந்தான் அனுப்பப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து கூறினார். நோயாளிகளின் இதய துடிப்பை கண்டறிவதற்காக மருத்துவர்கள் பயன்படுத்தும் கருவி இதய துடிப்புமானி, ஸ்டெதாஸ்கோப் என்று பெயர். இதனை 1819 பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லெனக் எனும் விஞ்ஞானி முதலில் கண்டுபிடித்தார். இந்த கருவியை பயன்படுத்துவதற்கு தொடக்கத்தில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த பிறகு அனைத்து நாடுகளும் இக்கருவி பயன்படுத்தப்பட்டது. முதன் முதலில் அமெரிக்காவில்தான் 1882 மணியார்டர் மூலம் பண அனுப்பு முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது. முதன் முதலில் ஜப்பான் நாட்டில்தான் இன்ஸ்டன்ட் காஃபியை கண்டுபிடித்தார்கள். காது கேளாதவர்களுக்கான கல்வி முறையை முதன் முதலில் ஸ்பெயின் நாட்டில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. நவரத்னங்களில் ஒன்றான மாணிக்கத்தை கண்டுபிடித்தவர் கே கிளாஸ். 1884 இதை கண்டுபிடித்தார். சூரிய ஒளியில் 7 நிறங்கள் உள்ளன என்பதை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன். உலகில் முதலாவது பயணிகள் ரயில் இங்கிலாந்தில் 1930 லிவர்பூல் மற்றும் மான்செஸ்டருக்கு 2 இடையே ஓடியது. சீனாவில்தான் முதன் முதலில் பனிக்கட்டியுடன் இனிப்பு ருசியை சேர்த்து ஐஸ்கிரீம் செய்யும் முறையை கண்டுபிடிக்கப்பட்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் மொத்தம் 42 ஆராய்ச்சியில் ஈடுபட்டு 1097 கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார். சீன வங்கியில்தான் முதன் முதலில் செக், அதாவது காசோலையை டிராப்ட் செய்யும் முறையை 18 நடைமுறைக்கு கொண்டு வந்தது. மைக்ரோ ஓவன்கள் 1967 முதன் முதலில் தயாரிக்கப்பட்டது. 1926 முதல் ஏசி இயந்திரம் தயாரிக்கப்பட்டது. உலகின் முதல் வாஷிங் மிஷின் 1907 உருவாக்கப்பட்டது. குடிக்கும் சோடா முதன் முதலில் 1821 கொல்கத்தா நகரில் விற்பனைக்கு வந்தது. நமது நாட்டில் முதன் முதலாக மகளிர் காவல் நிலையம் கேரளாவில் உள்ள கோழிக்கோட்டில்தான் தொடங்கப்பட்டது. கர்நாடகாவில்தான் அதிகப்படியான இரும்பு தாதுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உலகிலேயே அதி விரைவாக செல்லும் விமானத்தின் பெயர் கான்கர்ட். மணிக்கு 2000 வேகம் செல்லக்கூடியது. இந்த விமானம் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தது. அதிகப்படியான விபத்து காரணமாக இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு எண் கொடுக்கும் முறையை அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். அதாவது வீட்டுக்கு முன் வீட்டு முகவரியில் எண்களை கொடுப்பதற்கு முதன் முதலில் பிரான்ஸ் தான் அறிமுகப்படுத்தது. சந்திரனில் மலைகள் உள்ளன என கண்டறிந்தவர் கலிலியோ. எலிவேட்டர் எனும் நகரும் படிக்கட்டுகளை கண்டுபிடித்தவர் எலிஷ் ஜி ஒடிஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.